ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு வெனிலா வீட்டு விருந்து. இன்றைக்கி நான் செய்யப்படுற டிஷ் என்னென்னா, பாவக்காய் காரக்குழம்பு. பாவக்காயை வச்சு ஒரு சுவையான சூப்பரான காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த காரக்குழம்பு இட்லி தோசை சாதத்திற்கு செம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாவக்காய் காரக்குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: பாவக்காய் 1/2 கிலோ, 2 வெங்காயம், 2 தக்காளி, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 7-8 பூண்டுப்பல், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் கடுகு, 1 பெரிய கோலி குண்ட அளவு வெல்லம், 1 சிறிய கோலி குண்ட அளவு புளி, 1/2 ஸ்பூன் வெந்தயம், மிளகு, சீரகம். தாளிப்பதற்கு ரீஃபண்ட் ஆயில். முதல்ல ஒரு வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சிடலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சிச்சு, வெந்தயம், மிளகு, சீரகத்தை போட்டுடலாம். வெங்காயத்தை போட்டுடலாம். பூண்டை போட்டுடலாம். நல்லா எண்ணெயிலேயே வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு, தக்காளி சேர்த்துக்கலாம். சிறுதரை உப்பை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்க பாவக்காயை சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். காய் வதங்குறப்பவே மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம், மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம், உப்பை சேர்த்துக்கலாம். நல்லா 2 நிமிஷம் வதக்கி விடலாம். காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 கிளாஸ் தண்ணியை ஊற்றிடலாம். தேவையான அளவு தண்ணியை சேர்த்துட்டு காய் நல்லா வேகட்டும். 1 லிட்டு வச்சு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் காய் நல்லா வேகட்டும். இப்போ நமக்கு ஊற வச்சுருக்க புளியை நல்லா கரைச்சி புளி தண்ணியை எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. வாவ், சூப்பராக காயெல்லாம் வெந்துடுச்சு. நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துடலாம். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளத்தை கலந்துக்கலாம். இன்னும் 1-2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். அருமையான பாவக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பரான குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாவக்காய் காரக்குழம்பு ரெடி. அருமையான பாவக்காய் காரக்குழம்பு ரெடி. கொத்தமல்லி தழையை போட்டுக்கலாம். பாருங்கள், கசப்பே இல்லாத சூப்பரான சுவையான டேஸ்ட்டில் அருமையான ஒரு காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எல்லோருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.